ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் அனலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் தங்கமயில் ஜுவல்லரி இது இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்மாக ஒரு வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய இப்போவும் அண்டர் வேல்யூவில் இருக்கிற ஒரு ஸ்டாக் இவங்களோட பிஸ்னஸ் என்ன இவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க ஸ்டாக்கோட கரண்ட் வேல்யூஷன்ஸ் என்ன இந்த ஸ்டாக்கை ஏன் வாங்கலாம் வாங்க டீட்டெயிலாக அனலிஸ் பண்ணி பார்க்கலாம் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா தங்கமயிலோட கரண்ட் சேர்மன் அண்ட் எம்டியாக இருக்கிறவர் வளராம கோவிந்ததாஸ் இந்த ஜுவல்லரி ஷாப்பை முதன் முதலாக பாலு செட்டியாருங்கிறவர் ரெண்டாயிரத்துல ஆரம்பிச்சாரு ஆரம்பிக்கும் போது பாலு ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது லிஸ்ட் ஆகும்போது தங்கமயில் பேர் மாற்றிக்கிட்டாங்க இப்போ கரண்ட் சேர்மன் எம்டிஆக்கிறவரு பாலு செட்டியாரோட மகன் இவருக்கு முப்பது வருஷம் கோல் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு தனி கடையை ஆரம்பிச்சாங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக முப்பத்தி நாலு பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க இவங்க இவங்க ஆரம்பிச்ச பிரான்ச்சஸ் எல்லாமே டயர் டூ டயர் த்ரீ டவுன்ஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க பிஸ்னஸ் பார்த்தோம்னா மூணு செக்மெண்ட்ல இருக்கு கோல் சில்வர் டைமண்ட் இப்போ எந்தெந்த செக்மெண்ட் மூலமா எவ்வளவு ரெவன்யூ வருதுன்னு பார்த்தோம்னா கோல் மூலமா இவங்களுக்கு நைன்டி ஒன் பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வருது சில்வர் மூலமா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வருது டைமண்ட் மூலமா ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வருது கரண்ட் வேல்யூஷன்ஸ் பார்த்தோம்னா ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருநூத்தி எழுபது ரூபாயில இருக்கு மார்க்கெட் கேபிட்டல் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியாக இருக்குது ஒன் இயர் ஹை பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறுபா வரைக்கும் போயிருக்கு ஒன் இயர் லோ இரநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் இறங்கியிருக்கு ஃபேஸ் வேல்யூ பத்தில் இருக்குது பி ரேஷியோ பார்த்திங்கன்னா எட்டில் இருக்குது ரிட்டன் ஆன் கேபிட்டல் பதினேழு பர்சன்டேஜாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி பதினாறு பர்சன்டேஜ் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாவில் இருக்குது டிவிடெண்ட் ஈல் ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ்ல இருக்குது த்ரீ இயர் சேல்ஸ் க்ரோத் இயர் ஆன் இயர் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜில் இருக்குது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம் ப்ரொமோட்டர்ஸ் அறுபத்தி அறுபத்தி ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க ரீட்டைல் இருபத்தி நாலு பர்சன்டேஜும் எஃப்ஐஐ டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜும் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸும் ஹோல்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா இவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இயர் ஆன் இயர் கூடிக்கிட்டே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு கோடியாக இருந்தது இப்போ கரண்டாக ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு கோடியாக இருக்கு இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினாலு கோடியா இருந்து கரண்டா அறுபத்தொம்போது ஒன்பது கோடியா இருக்கு பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா இவங்களோட பாரோவிங்ஸ் கூடிக்கிட்டு தான் இருக்கு இப்போ நூத்தி பத்தொன்பது கோடியா இருந்து இப்போ கரண்டா இருநூத்தி நாப்பத்தி எட்டு கோடியா இருக்கு ஆனா இவங்களோட அசட் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நானூத்தி முப்பத்தி ஏழு கோடியா இருந்து கரண்டா எழுநூத்தி பதினஞ்சு கோடியா இருக்கு இவங்க வாங்கின பாரோவிங்ஸுமே இவங்க புது பிரான்சஸ் ஆரம்பிக்கிறதுக்காக வாங்கின கடன் தான் இவங்களோட அசட்டும் இவங்களோட ரிசர்வ்ஸும் கூடிக்கிட்டே தான் இருக்கு ஈரானியர் ஸோ கடன்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்ல நினைச்சா ஈஸியாக அடைச்சிடலாம் காம்பௌண்டட் ப்ராஃபிட் க்ரோத் கிரோத் அஞ்சு வருஷத்துல முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்கு மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கரண்டா ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் கிட்டே இருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் பார்த்தோம்னா அஞ்சு வருஷத்துல ஆறு புள்ளி ஆறு மூணு பர்சன்டேஜ் மூணு வருஷத்துல ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு பர்சன்டேஜ் லாஸ்ட் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினேழு புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்டேஜில் இருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துல ஏழு புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜும் மூணு வருஷத்தில் பதிமூணு பர்சன்டேஜும் லாஸ்ட் இயராக பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜும் இருக்குது பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸா இயர் ஆன் இயர் இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க இருபத்தோரு பர்சன்டேஜ் டிவிடென்ட்டும் கொடுக்குறாங்க நெகட்டிவ்னு பார்த்தோம்னா இவங்களோட சேல்ஸ் க்ரோத் ஃபோர் பர்சன்டேஜ் தான் இருக்குது இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் அவுட்லுக் பார்த்தோம்னா இப்போ கோல்டுக்கு டிமாண்ட் தான் இருக்க போகுது ஏன்னா அது நம்ம கல்ச்சர்லேயே ஒன்றாகிருச்சு ஸோ தங்க வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க அடுத்தது இவங்க டயர் டூ டயர் த்ரீ டவுன்ஸ்ல தான் பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் இப்போ ஒரு பெரிய ஆர்னமெண்ட்டை விற்கிறதுக்கு மினிமம் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் ஒரு அங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகளால் இவ்வளோ டைம் பேலன்ஸ் பண்ண முடியாது ஸோ இவங்க ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால இவங்களால அந்த மாதிரி டைம் பேலன்ஸும் பண்ண முடியும் பெரிய பெரிய ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருக்க முடியும் நிறைய டிசைன்ஸும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இவங்க கடையை நோக்கி தான் வருவாங்க அடுத்தது இப்போ கவர்மெண்ட் வந்து ரூரல் இன்கம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிராமப்புறங்கள்லேயும் தங்க வாங்குறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு ஸோ அப்பையும் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ இந்த ஸ்டாக் அனலிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல மேனேஜ்மெண்ட் இப்போ வரைக்கும் எந்த அலிகேஷன்ஸும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இவங்களோட குரோவிங் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு ரெண்டு ஒரு பிரான்ச் இல்லை ரெண்டு பிரான்ச் அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக குரோ ஆகிட்டே போகிறாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஸ்டேபிளாக க்ரோ ஆகிறதுனால நல்ல குரோத் இருக்கும் இது உண்மையிலே ரொம்பவே நல்ல விஷயம் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பிஸ்னஸ் கண்டிப்பாக குரோ ஆகத்தான் போகுது க்ரோத் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷார்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணா ஷேர் பிரைஸ் வந்து இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இப்போ இந்த கோவிட் பிரச்சனைனால தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கம்மியாகலாம் ஆனால் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்ல ஸ்டாக் கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டாக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்